வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இப்போது குட்டீஸ்க்காக ஒரு ரெண்டு பெயிண்டிங் கிட் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது ஹேண்ட் ட்ரம். இதில் வந்து பெயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷ்ஷும் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் உட்டில் செஞ்ச ஒரு ஹேண்ட் ட்ரம் ஒன்றுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளே பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பெயிண்ட் வந்து வாட்டர் கலர் பெயிண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ப்ரெஷ் வந்து வாட்டர் கலருக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ப்ரெஷ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷ் வந்து அவ்வளோ பிடிக்காது. வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்காகவே செப்பரேட்டாக நான் ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். இந்த ஹேண்ட் ட்ரம்க்கு என்கிட்ட இருக்கிற அக்ரோலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ண போகிறேன். இதை வந்து சின்ன பசங்க ட்ரை பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற ரொம்ப சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விளையாடுறதுக்காக கொடுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெயிண்ட் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு சர்க்கிள் வந்து நான் போட்டுக்கிறேன். இதுக்காக வந்து நான் ஒரு பிளாக் கலரில் இருக்கிற பிட்பென் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ வந்துட்டு நான் சென்டரில் இருக்கிற சர்க்கிளுக்கு எல்லோ கலரில் அக்ரலிக் பெயிண்ட் கொடுத்துருக்கேன். அதை சுற்றியும் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெரிய சர்க்கிள் ஒன்று போட்டோம்ல, அதுக்கு உள்பக்கமாக மட்டுமே ஆரஞ்சு கலர் வர மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த கிட்டில் நம்ம வாட்டர் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணோன்னா, நம்ம ஒரு வாட்டி கலர் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆன பிறகு நம்மளுக்கு அந்த கலர் பிடிக்கல அப்படின்னாலோ, இல்லை அழுக்காயிடுச்சு அப்படின்னாலோ, நம்ம திரும்பவும் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த சர்க்கிளுக்கு அவுட் சைடில் ரெட் கலர் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி வச்சோம்ல, அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே டார்க் ப்ளூ கலர் எடுத்து நான் கலர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய ஐடியா வந்தது. இதுலேயே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இமோஜி ஃபேஸ், ஸ்மைலி ஃபேஸ் இந்த மாதிரி வரையலாம். இல்லைனா வேறு ஏதாவது க்யூட்டான ஃபேஸ் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் நம்ம இப்போ வரைஞ்சோம்ல, அதுக்கு நடுவில் வர மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணோம்ல, அதுக்கு நடுவில் ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போது ரெட் கலரில் கலர் பண்ணோம்ல, அதை சுற்றியுமே சின்ன சின்ன ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து டாட்ஸ் வச்சுருக்கேன். அடுத்து இந்த எல்லோ கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்துட்டு ஒரு 8 லீஃப் க்ரீன் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு விட்டுக்கிறேன். அடுத்து ரெட் கலரில் குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டிருந்தோம்ல, அதுக்கு நடுவில் சின்னதாக ஒயிட் கலரில் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு டாட் வச்சுருக்கேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன்ல, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு சைடு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு இதே டிசைனை அப்படியே அடுத்த சைட்லேயும் கலர் பண்ண போகிறேன். இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஹேண்டிலுக்கு வந்து நம்ம இதில் ஏற்கனவே கொடுத்துருக்கிற கலர்லேருந்து ஏதாவது ஒரு கலரை நம்ம இதுக்கு கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஹேண்ட் ட்ரம்மோட ரெண்டு சைட்லேயும் த்ரெட் கட்டிட்டு அதில் ரெண்டு பீட்ஸ் கோர்த்துருக்காங்கல்ல, அந்த பீட்ஸில் வந்து எல்லோ கலர் எடுத்து கொடுத்துக்க போகிறேன். இந்த ட்ரம்மோட ஒரு சைடில் பிட்பென் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அடுத்த சைடில் வந்துட்டு மார்க் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீ ஹேண்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்டன் எஃபெக்ட் அப்படி தெரியுது, அதனால் அதுக்குள்ளேயுமே நான் வந்துட்டு ரெட் கலர் எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதை பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்ச நேரம் வந்து ஒரு சைடு காயறதுக்காக விட்டு விட்டு தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்ப்போம். சம்மர் ஹாலிடேயில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு இதை அவங்களே கையால் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இதை வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது பெயிண்டிங் கிட்டை நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு சன்ஃப்ளவர் இருக்குது, இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஒரு 3 கலரில் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க, வாட்டர் கலர் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுக்கலாம். இதை நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், இல்லைனா மோட்டிவேஷ்னல் குவாட்ஸ் ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிட்டு அதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் மிரர் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். ஸோ ஓவராலாக இதை வந்து ஒரு டேபிள் டெக்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்ட் வந்து வாட்டர் கலர் தான். இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ட்ரையாக தான் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி இதுலேயுமே அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பெரிய சைஸில் ஒரு டியூப்பில் இருக்கிற எல்லோ கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நான் ஒரு ரெண்டு டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா இதையே யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவருக்கு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் நான் கலர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு உட்டன் கிராஃப்ட்லேயுமே நம்ம வந்து பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பெயிண்ட் மார்க்கரோ அல்லது ப்ரெஷ் பென்னோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நம்ம அழகாக கலர் பண்ணிக்கலாம்.
இந்த எல்லோ கலரில் மட்டும் இந்த பெட்டல்ஸ்க்கு கலர் பண்ணிவிட்டு இதுலேயே வந்துட்டு ப்ரௌன் கலர்லேயோ அல்லது ஆரஞ்சு கலரையோ யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாம் போட்டு விட்டு நல்லா டீட்டெயிலிங் கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து பிளைனாக அப்படியே பெயிண்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு ட்ரை ஆன பிறகு க்ரீன் கலரில் இருக்கிற அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த லீஃப்க்கும் இந்த ஸ்டெம்முக்கும் நான் கலர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் கிவ்அவே நடந்துகிட்ருக்கு, நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த எல்லோ கலரும் க்ரீன் கலரும் கரெக்டாக இருக்கா, இல்லை இந்த க்ரீனுக்கு பதிலாக இன்னும் டார்க் க்ரீன் கொடுத்துருக்கணுமா, இல்லை சாப் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃப்ளவருக்குமே நம்ம வந்து எல்லோ கலர் கொடுத்தது ஓகேவா, இல்லை ஒயிட் அல்லது ஆரஞ்சு மாதிரியான கலர்களை கொடுத்துட்டு டெய்ஸி ஃப்ளவர் மாதிரி நம்ம வச்சுருக்கணுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம ஃப்ளவருக்கு கலர் பண்ணிட்டோம், இப்போ லீஃப்க்கும் ஸ்டெம்க்கும் கலர் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டுக்கு கலர் பண்ண போகிறேன். நான் வந்து ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்துக்கிறேன். இதுக்குமே வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமா, அல்லது ஒயிட் கொடுக்கலாமா, ரெட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணதெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன பிறகு இதை வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து அதை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஃபோட்டோ வைக்கலைங்க, அதுக்கு பதிலாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். சர்க்கிள் ஷேப்பில் கோல்டன் கலரில் த லக்கி ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிற ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கருக்கு பதிலாக ஒயிட் பேப்பரை கரெக்டாக இந்த சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஸ்லோகன் எழுதிட்டு அதை கூட நம்ம இதில் வைக்கலாம். இதை சின்ன பசங்களுடைய ஸ்டடி டேபிள் மேலே வச்சுட்டு ஒரு டேபிள் டெக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இல்லை ஷோகேஸில் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த லீவ்ஸ்லேயுமே டார்க் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லைன்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண கிட்ஸுக்கான இந்த ரெண்டு பெயிண்டிங் கிட் வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவாஸ் ஆர்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.